வெல்கம் டு லக்ஷ்மிஸ் வெஜ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா, சிறுதானியத்தை வச்சு ஒரு இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னா பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து வரகரிசி. எந்த கப்பில் நீங்கள் அளந்து எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். வரகு, இது வந்து சாமை, இது வந்து குதிரவாளி, உளுந்து, திணை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு மணி நேரம் ஊறினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்ச சிறுதானியத்தோட இந்த அரிசி வகைகளும் இந்த தானியங்களும் சேரும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து வெள்ளை சோளங்க. இதில் சிகப்பு சோளம் கிடைச்சாலும் அதுவும் எடுத்துக்கலாம். இது வந்து இட்லி அரிசி, இது ராகி, இது கேரளா மட்டை அரிசி, இது பார்த்திங்கன்னா கம்பு. இப்போ வந்து இது அத்தனையுமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ராகி மட்டும் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை கழுவினீங்கன்னா இதில் உள்ள தோல் எல்லாம் வந்துடும். 2 தடவை கழுவிக்கலாம். இதை ராகி மட்டும் கழுவிட்டு மித்த அரிசி தானியங்கள் எல்லாம் 1 தடவை கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு இதை வந்து ஒரு 7 மணி நேரம் ஊற வைக்கணும். இதெல்லாம் ஒன்றாவே ஒரே பாத்திரத்துலேயே போட்டு நம்ம ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. மீதி நான் காமிச்ச இந்த சிறுதானிய வகைகள்லாம் ஃபஸ்ட்டு காமிச்ச இல்லைங்களா, அதெல்லாம் 1 ஹவர் ஊறினா போதும். ஸோ 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை ஊற வச்சுட்டு கழுவி ஊற வச்சுட்டு ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் நீங்கள் இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு தேவையான அளவு போட்டு அந்த மாதிரி நீங்கள் இட்லி மாவு மாதிரி அரைச்சிட்டு அதை பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது எப்போ பொங்குதோ அப்போ வந்து நம்ம தேவையான அளவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இட்லி எப்போ வார்க்குறோமோ அந்த மாதிரி வார்த்துக்கலாம். தோசையும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும். எதுக்காக நான் இந்த பொருளெல்லாம் சேர்க்குறேன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம சிறுதானியத்தோட இத்தனை வகையான பொருட்கள் சேர்க்கும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த ராகியில் இப்போ தண்ணி ஊற்றிட்டுங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு நீங்கள் கழுவுனீங்கன்னா இது மேலே உள்ள தோல் எல்லாம் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பிசைஞ்சு நம்ம கழுவுனா தோல் எல்லாம் தனியாக வந்துருச்சு. இது அப்படியே கீழே வடிச்சிங்கன்னா அந்த தோல் எல்லாம் வந்துடும், ராகி அடியில் நின்றுக்கும். இதை ஒரு 2 தடவை இந்த மாதிரி பண்ணணும். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சுத்தமாக ஆயிடுச்சு ராகி. இப்போ மீதி எடுத்து வச்சு அந்த அரிசியும் கம்பு சோளம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ அரிசி ரெண்டுமே சேர்த்தியாச்சுங்க. இப்போ கம்பு சேர்த்துக்கிறேன், சோளம் சேர்த்துக்கிறேன், எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ தான். இப்போது சோளமும் சேர்த்தியாச்சுங்க. இதெல்லாம் 1 தடவை இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 7 மணி நேரம் இதை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசி எல்லாம் கழுவி நல்லா ஊற வச்சாச்சுங்க. இப்போ வந்து இதை நைட்டு பார்த்திங்கன்னா இதை ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் ஊற டைம் வந்து கரெக்டாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த சிறுதானியத்தை வந்து நீங்கள் 1 மணி நேரம் இப்போ காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே இந்த 1 மணி நேரம் இதை கழுவிட்டு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். ரெண்டையும் சேர்த்து நீங்கள் கிரைண்டரில் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு அது எப்போ பொங்கி வருதோ அப்போ வந்து சில பேருக்கு மத்தியானம் பொங்கி வரும் மாவு. கிளைமேட்டை பொறுத்தும் இருக்குது, அவங்கவுங்க கைப்பக்குவத்தை பொறுத்து இருக்குது. அப்போ வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இட்லி தோசை போட்டு வார்த்தை எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இட்லி தோசை இதை வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போது தட்டு இட்லி வைக்க போகிறேங்க, சின்னதாக தட்டு இட்லி. அதில் நல்லெண்ணெய் தடவியிருக்கேன். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நெய் கூட அந்த தட்டில் தடவிக்கலாம். பாருங்கள் மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ 2 கரண்டி ஊற்றினாலே போதும். நான் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிறுதானிய இட்லி ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் ரோஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கும். நல்லா எவ்வளோ லேஸாக வர முடியுமோ நல்லா நிரம்பிக்குவாங்க. பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக நான் ஊற்றிருக்கேங்க. இதை வந்து நான் ஃபோன் ஷேப்பில் மடிக்க போகிறேன். சென்டர்லேருந்து ஒரு நைஃப்பில் வந்து சின்ன கீரல் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஒரு லைன். இப்போ கிறிஸ்பி ஆயிடுச்சு. பாருங்கள் இதை வந்து அப்படியே கோன் ஷேப்பில் நான் அப்படியே மடிக்க போகிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சிறுதானியத்தில் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு காரமாக இருக்கிற ஒரு கார சட்னியோ தக்காளி சட்னியோ எதுவுமா இது எல்லாமே சூட் ஆகும். சாம்பார் வந்து கொஞ்சம் அடுத்த பிளேஸ் தான். ஃபஸ்ட்டு அந்த காரமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சட்னி நம்ம பண்ணிட்டோம்னா இதுக்கு சைடிஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. இட்லியும் நல்லாயிருக்கும், தோசையும் நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா. இப்போ வந்து ரோஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, இட்லியும் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சிறுதானியத்தை வச்சு நிறைய நம்ம இதில் பார்த்திங்கன்னா மில்லட்ஸு அரிசி வகைகள் எல்லாமே நம்ம சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ டிஃப்ரெண்ட்டானது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.